ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான, ஈஸியாக, ரொம்ப சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, அக்கா எனக்கு என்னோடய உடம்பு எடையும் குறையணும், அதே மாதிரி என்னோடய தொப்பையும் குறையணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த மாதிரி ஒரு வீடியோ தான். வீடியோக்குள்ளே போயிட்டு அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்போ குடிக்கிறது அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், நீங்கள் இந்த ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கோங்க. அந்த வாட்டரை இந்த மாதிரி ஒரு பவுலில் ஆட் பண்ணி அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஸ்டேஜ் வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டே ரெண்டு பொருள் வந்து சேர்க்க போகிறோன்னு சொல்லியிருந்தேன். அந்த ரெண்டு பொருள் வந்து, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பட்டை, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சீரகம். பட்டைன்னு சொன்னது வந்து நம்ம பிரியாணி செய்யறதுக்கெலாம் பயன்படுத்தக்கூடிய லவங்க பட்டை இருக்குது இல்லையா, அந்த பட்டை தான் சொன்னேன். பட்டையை நான் வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டை தூள் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன், முழு சீரகம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஜீரகத்தூள் இருந்தால் கூட 1/2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சீரகம் பற்றி நான் உங்களுக்கு எதுவும் சொல்ல வேணாம், ஜீரகத்தில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. நம்ம சமையலுக்கு அதை பயன்படுத்திட்டு தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கும் சீரகம் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும். சீரக தண்ணி குடிச்சிட்டு வந்தால் மட்டும் கூட போதும், உங்களோட வெயிட் லாஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் நார்மலாக குடிக்கிற தண்ணியை விட சீரக தண்ணி வந்து டெய்லி பேசிஸில் குடிச்சிட்டு வாங்க. உங்களோட உடம்பு பார்த்திங்கன்னா நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும், உங்களுக்கு சளி பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக அந்த சீரக தண்ணி வந்து இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பட்டை. பட்டையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இதில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பொட்டாசியம், மேக்னீஷியம், கால்சியம், மக்னீஷ், இரும்பு சத்து, இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு சத்துக்கள் இதில் நிறைய இருக்குது. இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் போது உங்கள் ரத்த அழுத்தம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீராக இருக்கும், உங்களுக்கு பிளட் சுகர் லெவலை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை டெய்லி பேஸிஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரத்தில் வந்து ஜீரணமாகிடும். உங்களுக்கு சுவாசம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டைத்தூளை வந்து டெய்லி பேஸஸில் உங்கள் உணவுகள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஏதாவது வீட்டில் வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் கொஞ்சமாக 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டைத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா குடிச்சிங்கன்னா சீக்கிரமாக இன்னும் உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்க ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்ல சூடாகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டைத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. தண்ணி வந்து நல்லா தலப்பலை தலப்பலன்னு கொதிக்கணும். எவ்வளோ நேரம் கொதிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் கொதிக்க வச்சா போதும், அதுக்கு மேலே வந்து கொதிக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து 1 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம ஊற்றின அளவு தண்ணியை விட கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. 1 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும்னு சொல்லியிருந்தேன். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு, நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ண போகிறேன். இது ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க மூடி போட்டு. நல்லா குடிக்கிற சூடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சூடு வந்ததுக்கப்புறமா இதில் சேர்த்துருக்க அந்த சீரகத்தை எல்லாத்தையும் வடிகட்டி தனியாக எடுத்துகிட்டு தண்ணியை மட்டும் ஒரு டம்ளர் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சில பேர் கேட்பீங்க, இந்த ட்ரிங்கில் வந்து நான் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாமான்னு கேட்பீங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி குடிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி இதில் டேஸ்ட்டுக்கு ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எனக்கு ஸ்வீட் பிடிக்காது அப்படிங்கிறவங்க ஹிமாலயா பிங்க் சால்ட் இருக்கு இல்லையா, அது ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா பிளாக் சால்ட் இருக்கு இல்லையா, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிங்க் சால்ட்டும் பிளாக் சால்ட்டும் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே உதவி பண்ணும். ஸோ அதையும் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கெல்லாம் லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இந்த ட்ரிங்க்கை நம்ம எப்போல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டெய்லி மார்னிங் நீங்கள் காலைல எழுந்ததும் ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு எம்டி ஸ்டொமக்கில் இந்த ட்ரிங்க்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடிங்க. நான் சொன்ன மாதிரி மிதமான சூடு இருக்கும், அந்த சூட்டோடு தான் நீங்கள் வந்து குடிக்கணும். ரொம்ப ஆற வச்சுலாம் குடிக்கக்கூடாது. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணால் நான் சொன்ன பொருட்களை ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி குடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 1-2 மாதத்துக்கு நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்களால் நல்ல ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். உங்கள் பாடியில் பார்த்தீங்கன்னா இன்ச் லாஸஸும் நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏதாவது குடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ச் லாஸஸ் தான் ஃபஸ்ட்டு தெரியும், அதுக்கப்புறம் தான் ஃபுல் பாடி வெயிட் லாஸ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த ட்ரிங்க்கை வந்து நீங்கள் டெய்லி பேஸஸில் எடுத்துக்கும் போது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இந்த ட்ரிங்க் குடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு உங்கள் வயிறு வந்து ஃபில்லான மாதிரி தான் இருக்கும், அதனால் உங்களுக்கு பசி எடுக்கவே எடுக்காது. இந்த ட்ரிங்க் குடிக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இந்த ட்ரிங்க் குடிக்கிறது மூலிமா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியோட லெவல் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அதை வந்து அதிகப்படுத்திக்க முடியும். இதய நோய் பிரச்சனை வராது, சுவாச நோய் பிரச்சனைகள்லாம் வராது இந்த ஒரு ட்ரிங்க் குடிக்கிறது மூலிமா.
இது மூலமா நீங்கள் வெயிட் லாஸும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ட்ரிங்க் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போல் வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் நிறைய வீடியோஸை வந்து நீங்கள் பார்க்க முடியும்.